ஹாய் கைஸ், வெல்கம் டு பவானி ஃபிஷிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் ஒன்னோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். வலை எப்படி வாங்கணும், வலை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வலையில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வலை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலைன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா நாலு விரலாயம், அதாவது 80 கண்ணி விலை வந்து 80 ATMM வலை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வலை லாஸ்ட் டைம் போட்ட வீடியோட ரீகேப் லைட்டாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வலை வாங்கி இப்படி லைட்டாக பிரிச்சுருங்க. பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? பிரித்ததுக்கப்புறம் அதனோட ஒரு தலைவலேருந்து ரெண்டு சைடும் ஆளப்பிடிக்க சொல்லி பிரிச்சுருங்க. பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன் இது பண்ணுறோன்னா, இது பண்ணலான்னு நமக்கு வந்து வலை கோக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோடய ஒரு தலைவை மட்டும் எடுத்து கோக்க ஆரம்பிச்சுருங்க, ஈஸியாக இருக்கும். இப்படி கோக்கும்போது தான் நமக்கு ஈஸியாக கோக்க முடியும். கோத்து அந்த ஒரு தலைவை எடுத்து ஃபுல்லாக கட்டிக்கிங்க. இப்படி தான் வரும். கோத்து முடிச்சதுக்கப்புறம் ஒன் சைடு அதை எடுத்து ஒரு உயரமான இடத்துல ஏதோ ஒன்று எடுத்து கட்டிக்கிங்க. நான் எங்கள் வீட்டோட அதெல்லாம் கட்டியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உயரமான இடத்துல எடுத்து கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த எண்டை கோக்கிறதுக்காக அதை நாம் கட்டுறோம், ஓகே? இதை எடுத்து ஒரு இடத்துல கட்டிடலாம். இதில் கட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கட்டிடுங்க. கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே ஹைட்டில் கட்டி எவ்வளோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹைட்டில் கட்டிங்க. ஹைட்டில் கட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் டைம் அதாவது அடுத்த அதனோடய பாட்டம் அதாவது கீழ்ப்பகுதியை கூக்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி எடுத்து கட்டிடணும். நெக்ஸ்ட் அதனோட அடுத்த அடித்தளவு எடுங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வலையை கோத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய அடித்தளவை நான் கூக்குறது காட்டுற பாருங்கள். அடித்தளவை எடுத்து கரெக்டாக கோக்க ஆரம்பிச்சுருங்க. கோத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கோத்துக்கிட்டே இருங்க. அடித்தளவு முடிய வரைக்கும் கோக்கணும். அது எப்படி இருக்குன்னு அங்கே ஃபுல்லாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். மேல் தளவு கோக்குறது மஸ்ட் தான். ஃபஸ்ட்டு ஒரு தளவு கோக்குறது தான் கஷ்டமாக இருக்கும், அடுத்த தளவு கோக்குறதுலாம் ஈஸி தான். ஒன்ஸ் ஒரு எட்ஜில் கட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல எடுத்து கோத்துக்கலாம். வலை போடுறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை நண்பர்களே. பொறுமை இல்லைன்னா வலை போடவே முடியாது. ஆக்சுவலாக ஒரு கம்பியில் ஒரு கயிறு கட்டி அதை மேல் கயிறு அந்த கயிறு தான் போடுறேன். அதனால் நான் அந்த கயிறில் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்பி நீங்களே ஒன்று ரெடி பண்ணிக்கலாம், அது ரொம்ப ஈஸி தான். கோனூசி இருந்தால் கோனூசி யூஸ் பண்ணிக்கங்க. எங்கள்கிட்ட கோனூசி இல்லைங்கிறதுனால நான் ஒரு கம்பி வளைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக கோக்க முடியும். அப்போ தான் அதாவது ஒரு டிஸ்டன்ஸில் உட்காந்துக்கணும், டைட்டாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் கோக்குறதுக்கு. அடுத்தது அந்த எண்டை நான் கொத்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த எண்டை எடுத்து கட்டியாச்சு. நல்லா டைட்டாக கட்டிக்கங்க, அதுவும் அவுக்கிற மாதிரி கட்டு கட்டிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டிட்டு அதே மாதிரி அது ஒரு உயரமான இடத்துல அது டைட்டாக கட்டணும்னு நம்பர்களே. அதில் எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டிக்கங்க. கயிறு உருவாத மாதிரி கட்டிக்கங்க. கயிறு உருவிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் வேலை பார்க்க வேண்டியிருக்கும், ஓகே? அதை நீங்கள் ஒரு பக்கமாக கட்டிட்டிங்கன்னா டைட்டாக எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டிக்கங்க. கட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டிக்கிங்க. இந்த மாதிரி கட்டிக்கிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து 50 கண்ணி வலை. அப்புறம் கண்ணி எண் கவுண்ட் பண்ணிக்கங்க கட் பண்ணுறதுக்காக. 1, 2, 3, 4 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 கண்ணி கட் பண்ண போகிறோம். அதனால் நான் 24 ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 கண்ணியை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணி வேஸ்ட் ஆகும். ஒன் சைடு 25 கண்ணி வந்துடும், ஒன் சைடு 24 கண்ணி தான் வரும். ஆக்சுவலாக அதில் வர்றதே 50 கண்ணி தான். அதனால் அந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். கட் பண்ணிங்கன்னா வந்துடும். கரெக்டாக நீங்கள் டைட்டாக கட்டியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரைட்டாக எடுக்க முடியும். கட்டாமல் லூஸாக வச்சுட்டுலாம் அது பண்ண முடியாது.
எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டிடுங்க, அவ்வளோ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கட் பண்ண முடியும். இப்படியும் கட் பண்ணலாம். இப்போ அடுத்தது ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், அது வந்துட்டு இது வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்படி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வலை குறைய குறைய நீங்கள் எப்படி வேணால் ஜாஸ்தி வச்சு கட் பண்ணலாம். சிசரை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷார்ப்பானதாக புதுசாக யூஸ் பண்ணுங்கள். பழைய சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அந்த கண்ணி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேப்பர் ஆஃப் போயிடும். டேப்பர் ஆஃப் போயிடுச்சுன்னா ஒன் சைடாக போயிடும், வேலை நல்லா இருக்காது. எப்படியும் கட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அந்த எந்த கண்ணியை கட் பண்ணணுமோ அந்த கண்ணி அப்படியே லென்த்தாக ஒரு 20 கண்ணி 30 கண்ணி ஒன்றா சேர்த்து வச்சு கூட கட் பண்ணலாம் நம்ம, அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அது டைம் சேவ் ஆகும். கொஞ்சம் பாதி வேலையை அப்படி கட் பண்ணலாம், பாதி வேலை இப்படி கூட கட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எவ்வளோ டைட்டாக கட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். இன்னொரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது நின்றுருக்கலாம் ஒரு வலையை கட் பண்ணுறதுக்கு. கோத்து கட் பண்ணுறதுக்கு கோக்கிறதுக்கு ஒன் சைடு கோக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர், டபுள் சைடு கோக்கும்போது நமக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். அதை எடுத்து கட்டிட்டு நம்ம ஒரு வலை நார்மலாக நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 1 டேக்குள்ளே வலை போட்டு முடிச்சிடலாம். நம்ம அதில் ஒர்க் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ளே ஒரு வலை ரெடி ஆகிடும். இந்த மாதிரிலாம் இந்த வலை நான் முழுக்க முழுக்க ஆற்றுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த பார்ட் 2 இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது பார்ட் 3 பார்ட் 4லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா இயம் எப்படி போடுறது அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா ஓவரால் ரீகேப் பண்ணிடலாம். அடுத்தது மேல் கயிறு எப்படி போடுறதுன்னு ஒரு பார்ட் போடுறேன். கடைசி கட்டிங் பாருங்கள் நண்பர்கள், எப்படி தான் கட் பண்ணணும். லாஸ்ட் கட்டிங் கட் பண்ணி முடிச்சு வச்சு, கட் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு தடவை எப்படி இருக்கும். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரெண்டையும் நம்ம ஈவனாக கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். கட் பண்ணதை அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக கட்டி விட்டு நம்ம ஒரு சேரில் உட்காந்து கோக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் கோக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்ட் 2 முடிஞ்சிருச்சு, பார்ட் 3 வில் கண்டு